அனைவருக்கும் வணக்கம். நம்ம கல்வி குயில் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு கட்டாயம் நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் உறுதிபெற தெரிவித்திருக்காரு. ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திய பிறகு அவர் செய்தியாளர்கள்ட்ட சொன்ன செய்திகள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது, கரோனா இரண்டாம் அலை காரணமாக மார்ச் மாதம் நடைபெறவிருந்த ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு மே 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதையடுத்து தொற்று பரவல் தீவிரமடைந்தது. அதனால் மாணவர்களுடைய பொதுநலன் கருதி ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டது. கரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் ப்ளஸ் டூ தேர்வு நடைபெறுமா அல்லது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை போன்று ரத்து செய்யப்படுமா என்ற குழப்பம் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் அதிகமாக ஏற்பட்டு வருகிறது. அப்படிங்கிறதுக்காக புதிய அரசு பதவியேற்றதும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக அன்பில் மகேஷ் அவர்கள் நியமிக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு விவகாரத்தில் அரசு விரைவாக முடிவெடுக்க வேண்டும் என்றும் கல்வியாளர்கள் ஆசிரியர்கள் வலியுறுத்திய காரணத்தினால் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இது தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் கடந்த திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெற்றது. அதில் பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம் பங்கேற்றாங்க, பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் எஸ் கண்ணப்பன் அவர்களும், தேர்வுத்துறை இயக்குனர் சி உஷாராணி அவர்களும், முதன்மை செயலர் அபூர்வா அவர்கள், இந்த 3 பேர் உள்ளிட்ட குழுவோட கலந்தாலோசிக்கப்பட்டது. அந்த நிலையில் தலைமைச் செயலகத்தில் புதன்கிழமை நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போ அந்த செய்தியாளர்கிட்ட அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு நடத்துவது தொடர்பாக பல்வேறு கட்டங்களாக ஆலோசனை நடத்தப்பட்டது. பொதுத் தேர்வை கட்டாயமாக நடத்த வேண்டும் என்ற கருத்தையே அனைவரும் முன்வைத்திருக்காங்க. எனவே ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ப்ளஸ் டூ மாணவர்கள் அனைவருமே அது நீங்கள் ஏற்கனவே படித்ததை நல்லா தெளிவாக ரீகால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கட்டாயமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரோனா தொற்று குறைவதை பொறுத்து தேர்வுக்கான அட்டவணை வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 1 மாதமாகவே தேர்தல் காரணமாக மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படாமல் உள்ளது. அவர்களுக்கு இனி பயிற்சி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர்கள் மூலம் இணைய வழியில் பயிற்சி வழங்கப்படும். தேர்வு தேதி அறிவிப்பதற்கு முன் உரிய கால அவகாசம் மாணவர்களுக்கு வழங்கப்படும். நேரடி வகுப்பு நடத்திய பின்தான் தேர்வு வைக்க வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தியிருக்கிறதுனால பொதுத் தேர்வை இணைய வழியில் இல்லாமல் நேரடியாக மட்டுமே நடத்த வேண்டும். கரோனா தொற்று குறைந்ததும் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு கட்டாயம் நடத்தப்படும். தேர்வை கண்டு மாணவர்களும் பெற்றோர்களும் அச்சப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான செய்திகளை வந்து நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த செய்தி குறிப்பிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு கட்டாயமாக நடைபெறும் ஒன்று, ரெண்டாவது இணைய வழியில் நடக்காது, கண்டிப்பாக நேரடியான தேர்வு தான் நடக்கும் அப்படிங்கிறத ஒன்று சொல்லியிருக்காங்க. மூன்றாவது, இதை நினச்சி யாரும் பயப்பட தேவையில்லை. ஏற்கனவே நீங்கள் படிச்சுட்ருக்கிறதையும் அதை அப்படியே நீங்கள் தொடர்ச்சியாக படித்து கொண்டே வந்தால் கண்டிப்பாக தெளிவாக தேர்வுகள் எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் இணைய வழியாக அந்த பயிற்சிகள் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கல்வி தொலைக்காட்சி மூலமாக அந்த பயிற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் உடனே, அதாவது கொரோனா அலை தொற்று அதுக்கு தீவிரம் குறைஞ்ச உடனே எக்ஸாம் டேட் அறிவிப்பாங்க. அந்த எக்ஸாம் டேட் அறிவிக்கும் பொழுது உங்களுக்கு உடனே அறிவிச்சிட மாட்டாங்க, கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க நீங்கள் படிக்கிறதுக்கும் அதை ரீகால் பண்ணுறதுக்கும். அதனால் பயம் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை தெளிவாக பயன்படுத்தி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதிகமான மதிப்பெண்களை வாங்க முடியும் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நல்லா தெளிவாக படிங்க. நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் அப்படின்ற ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.